கொரோனா வைரஸ் காற்றின் மூலம் பரவுவதற்கு ஆதாரம் இல்லை என்று கூறி வந்த உலக சுகாதார அமைப்பு இப்போது ஆதாரம் இருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து வெளிப்படும் எச்சல் துகள்கள் காற்றில் மிதக்குகின்றன. இவை மற்றவர்களுக்கும் தொற்றுகின்றன என்று 32 நாடுகளைச் சேர்ந்த 239 விஞ்ஞானிகள் உலக சுகாதார அமைப்புக்கு ஒரு திறந்த மடல் அனுப்பினர். நாங்கள் உலக சுகாதார அமைப்பின் மீது தாக்குதல் நடத்த இதனை சொல்லவில்லை. ஆதாரங்கள் கொடுத்த பிறகும் அதை ஏற்காமல் இருப்பதால் இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று கூறியிருந்தனர். இதையடுத்து ஜெனீவாவில் உலக சுகாதார அமைப்பின் நோய் தொற்றை தடுப்பு குழு தலைவர் பெனடிட்டா அலெக்ரென்சி பேட்டியளித்தார். காற்றில் கொரோனா பரவுவதற்கு ஆதாரம் உள்ளது என்பதனை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆகையால் மக்களாகிய நாம் தினந்தோறும் வெளியில் செல்லும் போது முகக்கவசங்களை கட்டாயமாக அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.